ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றி அப்படின்னாலே அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் பெயர் சூரியன். இப்போ வெற்றியை அடையணும்னா அவருடைய மூளை வந்து நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அதே சமயத்தில் அவர் சிந்திக்கிறது அனைத்துமே வெற்றியாக மாறணும். இப்போ சூரியனுடைய குணம் என்ன, கரெக்டாக அது வரும் நேரத்துக்கு வரும், மறையிற நேரத்துக்கு மறையும், யாருக்காகவும் எதுக்காகவும் அது காத்திருக்காது. பொதுவாக அந்த லக்னம் எப்படிமா உருவாகுது, ஒரு உயிர் எப்படி உருவாகுது அப்படின்னா, பஞ்சபூதம் வந்து ஒன்றிணையறதன் மூலம் தான் ஒரு உயிர் தோற்றமே இருக்கிறது. பொதுவாக அந்த லக்னாதிபதி பலகீனம் அடைந்தவர்கள் கிட்ட நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ பாசிட்டிவ் சொன்னாலும் அவங்க நெகட்டிவை பற்றி தான் கேட்பாங்க, பாசிட்டிவாக சொன்னாலே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர்களுக்கு தான் என்ன அப்படின்னா, உடல் ரீதியான பிரச்சனை, ஆயுள் விருத்தியின்மையாக இருப்பது, அதாவது இந்த சமுதாயத்தில் எதுவுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்தை பற்றின இலக்கே இல்லாத வாழக்கூடிய மனிதர்கள் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்போது யாருடைய ஜாதகத்தில் முக்கியமாக லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய வீட்டில் சிவாய நம எனும் நாமத்தையோ, அல்லது நெற்றியில் நீர் அணுகின்ற பொழுது சிவாய நம என்று சொல்லியோ, தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த சிவாய நமவை சொன்னா கண்டிப்பா அவர்களுக்கு லக்னாதிபதி வெற்றி அடையும். அற்புதம் சார், சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு குறிப்பு ஏதாவது இருக்கா? அதாவதுமா, இந்த உலகத்துல இறைவனை எப்போதான் கும்பிடணும், இப்போதான் கும்பிடக்கூடாதுன்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். லைஃப் இஸ் அ ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் ஓடிட்டே தாங்க இருக்கோம், ஆனாலும் ஓட 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 தூரம் குறையவே மாட்டேங்குது. நம்மளுடைய டார்கெட்டான வெற்றி சக்சஸ் அதை நோக்கி ஓடும்போது அது நம்ம கிட்ட வர்றதுக்கு ரொம்ப காலதாமதமாகுது, சில பேருக்கு வரவே மாட்டேங்குதுங்க. இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது, தீர்வே இல்லையா? நாமும் வெற்றியாளராக மாறவே முடியாதா? நிச்சயம் முடியும், அதற்கான தீர்வும் இருக்கு அப்படின்னு நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேரிலே சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், உங்களுடைய தனித்துவம், உங்கள் ஸ்பெஷாலிட்டியே என்னன்னாக்க, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றி வாழ்க்கையை வாழணும்ப்பா. அதற்கு வந்து ரொம்ப எளிமையாக அவங்களுடைய சார்ட் பிளானட்டரி பொசிஷன் வச்சே அதற்கு உரித்தான கிரகங்களை லைட்டாக டியூன் அப் பண்ணாலே போதும், சக்ஸஸ் உங்களை தேடி ஓடி வரும் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் எங்களுக்காகவே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கீங்க சார். அதனால் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது எல்லாருமே வந்து ஓடுறோம் வாழ்க்கையில், எதை நோக்கி அப்படின்னாக்கா, ஒரு வெற்றி வேணும், அடுத்த கட்ட நகர்வு வேணும் அப்படிங்கிறதுக்கு தானே. ஆனால் பலர் அது காணல் நீராவே இருக்கு சார். எங்க ஜாதகத்துல வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகம் எது, அதை வந்து நாங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், என்ன எப்படி அதை டியூன் அப் பண்ணினா நாங்களும் வெற்றியாளராக சாதனையாளராக மாற முடியும்? ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றி அப்படின்னாலே அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் பெயர் சூரியன். அவர் தான் வந்து சுய முயற்சி, சுய முயற்சியில ஒரு பிரகாசம், முதல் நிலை கிரகம்னா அவர் தான். அவர் தான் நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா மூளையை குறிப்பவர். அதாவது நம்ம உடம்பில் வந்து சூரியன் உச்சமடைகிற பகுதி எதுன்னா தலை தான். அதில் வந்து குறிப்பாக வந்து மூளை பகுதி தான் சூரியனுக்கு உரியது. இப்போ ஒரு மனிதன், வெற்றி அடைந்த மனிதன், இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்கிறது வெற்றி தான், புரியுதுங்களா? இப்போ வெற்றியை அடையணும்னா அவருடைய மூளை வந்து நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அதே சமயத்தில் அவர் சிந்திக்கிறது அனைத்துமே வெற்றியாக மாறணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் கட்டாயமாக இருக்கும். இப்போது இந்த மூளையை குறிக்கக்கூடிய பாவம் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல ஒளிந்திருக்கிறது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் லக்னம். ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவருடைய தனிப்பட்ட சுயமுயற்சி எப்படி இருக்கும், அவருடைய பேச்சாற்றல், நினைவாற்றல், அவர் எந்த மாதிரியான கற்பனைக்குரியவர், அத்தனையுமே சொல்லுறது எது அப்படின்னா அந்த லக்னம் தான். ஏன்னா லக்னத்தை தான் நாம் உயிர் அப்படின்னு சொல்கிறோம், ராசியை உடல்னு தான் சொல்கிறோம், ஓகேவா? அப்போது அந்த லக்ன அதிபதியையும் லக்னத்தையும் நாம் சூரியனுடைய காரகத்துவத்திற்கு புகுத்தி நம்ம வலுப்படுத்தணும். காரகத்துவம்னா ஒன்றும் கிடையாது, சூரியனுடைய குணங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். இப்போ சூரியனுடைய குணம் என்ன, கரெக்டாக அது வரும் நேரத்துக்கு வரும், மறையிற நேரத்துக்கு மறையும், யாருக்காகவும் எதுக்காகவும் அது காத்திருக்காது. தன்னுடைய வேலையில் அது சரியாக இருக்கிறதுனால தான் அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அது நிமிந்து பார்க்க வைக்கிறது, அதே சமயத்தில் அது பக்கத்தில் யாரையும் நெருங்க விடாமல் அதற்கு இணை அது மட்டும்தான்.
சூரிய பகவான் இல்லைன்னா இந்த உலகமே ஸ்தம்பித்து போயிடும், ஜீவராசிகளுடைய தோற்றமும் இருக்காது, இந்த உலகத்தில் எல்லாமே அவுட் அப்படின்றது தான் அதோடைய கேரக்டர். அப்போ இந்த இடத்துல நாம நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னபாவத்தை வலுப்படுத்தினாலே அது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்குமா? பொதுவாக அந்த லக்னம் எப்படிமா உருவாகுது, ஒரு உயிர் எப்படி உருவாகுது அப்படின்னா, பஞ்சபூதம் வந்து ஒன்றிணையறதன் மூலம் தான் ஒரு உயிர் தோற்றமே இருக்கிறது. இப்போ ஆலயத்திலும் சரி, பஞ்சபூத கூட்டு சேர்க்கை ஓரிடத்துல, அதாவது அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை ஓரிடத்தில் உருவமாக குவித்தது தான் ஆலயம். அதே போல எங்கோ நம்ம பிறக்க வேண்டிய இடத்துல தாய் தந்தையர் வந்து உருவமாக இணைந்து பஞ்சபூதத்தை வந்து ஒன்று சேர்த்ததால் உருவானவங்க தான் நாம. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? பஞ்சபூதம் இரண்டு இடத்தில் ஒடுங்கும், ஒன்று ஆலயத்தில் போது, இன்னொன்று கணவன் மனைவி இணைகின்ற தாம்பத்தியத்தின் போது. இந்த ரெண்டு டைம்ல தான் பஞ்சபூதம் ஒடுங்கும். அது ஒடுங்குகின்ற பொழுது ஒரு உயிரோட்டம் கிடைக்கும், அந்த உயிரோட்டம் தான் மனிதனுடைய பிறப்பு. அந்த பிறப்பினுடைய தத்துவத்தை சொல்றது தான் ஒரு லக்ன பாவம். அப்ப என்னன்னா, ஒருத்தருக்கு லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்ன அதிபதி வலுவாக இருக்காருன்னா அவருக்கு பஞ்சபூதமும் அவருடைய வசம்மா. அதாவது பஞ்சபூதத்தையும் தன் வசம் கொண்டவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை தான் நம்ம மன்னன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு பிரதமர் இருக்கிறாரு, ஒரு அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த லக்னாதிபதி வலு இருந்ததுனால தான் அவங்க சொல்ல அனைவரும் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் மார்க் ஒரு பிள்ளை எடுக்கிறதுன்னா அதுக்கு மூளை நல்ல வேலை செஞ்சதுனால தானே ஃபஸ்ட் மார்க் எடுக்குது. அப்போ அந்த குழந்தை சொல்கிறத அந்த கிளாஸ் ரூமில் இருக்க அத்தனை பேரும் கேட்டாகணும் இல்லையா. அப்போது அந்த அளவுக்கு அவர் எடுக்கிறாருன்னா, அந்த மூளை நல்லா இருக்கிறதுன்னா, அதற்கு காரணம் பஞ்சபூதம் அவங்க உடம்புல சீரா இருக்கிறதுன்றது அர்த்தம். அப்போ லக்னாதிபதி கெடுதுன்னா அவங்க உடம்புல பஞ்சபூதம் சீராக இருக்காது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பூதம் டாமினேட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு பூதம் டீஆக்டிவேட்டடாக இருக்கும். இதனுடைய வெளிப்பாடில் வர்றது தான் விரக்தியான பேச்சு, தனிமை, முயற்சியின்மை, தோல்வி. பொதுவாக அந்த லக்னாதிபதி பலகீனம் அடைந்தவர்கள்கிட்ட நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ பாசிட்டிவ் சொன்னாலும் அவங்க நெகட்டிவை பற்றி தான் கேட்பாங்க. பாசிட்டிவாக சொன்னாலே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க, இறந்த காலத்தை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் விரும்புவாங்களே தவிர நிகழ்காலத்தை பற்றின ஒரு இலக்குகள் கூட லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ ஜாதகம் பார்க்கும்போது லக்னம் பாதிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவதுமா லக்ன பாவத்தில் பாவிகள் அமரக்கூடாது. லக்ன பாவத்தின் பாவிகள்னாவே நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம், சனி, ராகு, கேது. அப்போ இந்த இடத்துல லக்னத்தில் சனி, ராகு, கேது அமர்ந்திருந்தாலோ, அதே போல லக்ன அதிபதியோடு சனி, ராகு, கேது இணைந்திருந்தாலோ, அல்லது லக்ன அதிபதியை சனி, ராகு, கேது பார்த்திருந்தாலோ, அவர்கள் பிறப்பாலேயே தோஷமடைந்தவர்கள் என்று பொருள். ஸோ இவர்களுக்குத்தான் என்ன அப்படின்னா, உடல் ரீதியான பிரச்சனை, ஆயுள் விருத்தியின்மையாக இருப்பது. அதாவது இந்த சமுதாயத்தில் எதுவுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்தை பற்றின இலக்கே இல்லாத வாழக்கூடிய மனிதர்கள் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் தான். இப்போ எவ்வளோ உழைச்சாலும் இவங்களால் என்ன பண்ண முடியாது, வெற்றி அடைய முடியாது. அப்போது அதற்கு வெற்றியை கொடுக்கணும்னா நம்ம முன்னோர்கள் அற்புதமான வழியை ஒன்று கொடுத்தார்கள். இந்த உலகத்திலேயே வந்து இந்து மதம் உயர்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், பஞ்சபூத வடிவத்தையும் எழுத்து வடிவாக உணர்ந்து சொன்னவர்கள் தான் இந்து மத ஆன்மீக பெரியவர்கள். அதில் குறிப்பாக சிவாய நம அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, இந்த நாமம் பஞ்சபூத வடிவானதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதன் அடிப்படையில் தான் நடராஜருடைய தத்துவமும் இருக்கிறது, அது அறிவியலாளர்களும் ஒத்துக்கொண்ட தன்மை இன்னைக்கும் இருக்கிறது. அப்போ யாருடைய ஜாதகத்தில் முக்கியமாக லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய வீட்டில் சிவாய நம எனும் நாமத்தையோ, அல்லது நெற்றியில் நீர் அணுகின்ற பொழுது சிவாய நம என்று சொல்லியோ, தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த சிவாய நமவை சொன்னா கண்டிப்பா அவர்களுக்கு லக்னாதிபதி வெற்றி அடையும், அவர்கள் கேட்டது கிடைக்கும், அவர்கள் உடம்புல பஞ்சபூதம் ஒடுங்கும். சிவாய நமன்னு சொன்னாலே நம்ம பஞ்சபூதத்தோடு ஒடுங்குதுன்றது தான் அர்த்தம். அதை நூறு முறை சொன்னால் பஞ்சபூத கூட்டு சேர்க்கை என்பது ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். அது நம்ம உடம்போட கொண்டு போய் ஒப்பிட்டோம்னா நிச்சயமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா, மார்க்கண்டேய புராணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. மார்க்கண்டேயன் வந்து 16 வயது தான்றது எழுதப்பட்டது. ஆனால் அவரை வந்து வீழ்த்தியது எது அப்படின்னா, அந்த மார்க்கண்டேயன் அனுதினமும்
இந்த இடத்துல வந்து சொன்ன சிவாய நம்ம தான். அந்த இடத்துல வந்து அதையே நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கண்டேயன் என்ன பண்ணியிருக்காரு, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும், துஞ்சல்னா தூக்கம், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சமது ஐந்தை நினைமின், ஐந்துனா ஐந்து எழுத்து நினைமின். அதாவது மிக முக்கியமான இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அஞ்சு எழுத்துன்ற நமசிவாய, சிவாய நம்ம இருக்கு இல்லையா, அதை யார் வந்து வஞ்சம் இல்லாமல், மனசில் வஞ்சம் இல்லாமல்னா என்ன, நம்பிக்கை அற்று அதை சொல்லக்கூடாது, நம்பிக்கையோடு சொன்னால் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அஞ்ச உதைத்தன அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த காலன் என்னும் ராகுக்கேதுக்கள் இருக்கு இல்லையா, அது அஞ்சுற அளவுக்கு இந்த அஞ்சு எழுத்து உதைக்கும் அப்படின்றத ஒரு பதிகத்தின் மூலம், அதாவது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் அப்படின்ற பதிகம் ஆரம்பிக்கும். அந்த பதிகத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு லக்னாதிபதி வலுப்பெறும். அப்போது அதில் சொல்லக்கூடிய உட்பொருள் என்னன்னா, ஐந்து எழுத்தை சொன்னால் இந்த இடத்துல அஞ்சு ஓடுகிற அளவுக்கு யார் செய்வா, அஞ்சு எழுத்துக்கு உரியவரான சிவபெருமான் செய்கிறார் என்பது பொருளாகிறது. அவர் தானே அண்டத்திற்கெல்லாம் தலைவன், இந்த இடத்துல வந்து சூரியனாக அவரைத்தானே சொல்கிறாங்க, அப்போ இந்த இடத்துல சூரியனை தானே மூளைன்னு சொல்கிறோம். அப்போ ஒருவருக்கு சிவாய நம்ம சொல்வதன் மூலம் என்ன நடக்குது, மூளை வலுப்பெறுகிறது, மூளை சிறப்படைகிறது, அதன் மூலம் அவர் வாழ்வில் எதை நினைக்கின்றாரோ அதை அவர் அடைகிறார். அப்ப லக்னாதிபதி ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நான் முயற்சிக்கிறேன், என்னை சுத்தி எல்லாமே தோல்வியா இருக்கு, நான் வெற்றி பெறணும், இந்த இடத்தை விட்டு நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு கர்மாவும் வாய்ப்பும் எனக்கு சரியாக விடலன்னு நினைப்பவர்கள் இந்த சிவாய நம என்ற ஒரு விஷயத்தை காலை மாலை தவறாது ஆதித்யனை நோக்கி சொல்ல மிக சிறந்த நிலையை அடைவார்கள்மா. அற்புதம் சார், சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு குறிப்பு ஏதாவது இருக்கா? அதாவதுமா, இந்த உலகத்தில் இறைவனை எப்போதான் கூப்பிடணும், இப்போதான் கூப்பிடக்கூடாதுன்றதுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு துன்பத்திலும் இறைவனை நினைக்கணும், இன்பத்திலும் இறைவனை நினைக்கணும், ஒவ்வொரு நிகழ்வின் போதும் இறைவனை நினைக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே, பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கவன் தான் மிகப்பெரிய ஆளுன்னு, அப்படி கட்டுப்படுத்தி வைத்தவர் தான் ராவணன். அதனால தான் நவகிரகமே அவருக்கு படியாக மாறியது, சரிங்களா? அப்போ எப்பொழுதுமே அவர் சிவபக்தியில் திளைத்திருந்ததுனால தான் அவர் அரசன், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த சிவாய நம என்றதை இன்பத்தில் துன்பத்திலும் போத நன்மையே நடக்கும். அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அதாவது வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, அது எப்படி அதை தாண்டி வருவது, வாழ்க்கையில் வெற்றியை எப்படி எட்டி பிடிப்பது அப்படிங்கிறதுக்கு தேவையான தெளிவான விளக்கங்கள், அதை தேடி நீங்கள் இங்கே ஓடு அங்கே ஓடு அவ்வளவு செலவு பண்ணு, பூஜை பண்ணு, பரிகாரம் பண்ணு, யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சிவாய நம அப்படின்னு உன்னுடைய வாயாலையும் மனதாலையும் சொல்லி பாரப்பா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று அதுக்கப்புறம் நீயே ஆச்சரியப்படுவாய் அப்படின்னு அற்புதமான விளக்கம் உங்களுடைய தனித்துவம் மிக்க ஸ்டைல்ல எங்களுக்காகவே விளக்கமா சொன்னீங்க சார். கொடான கொடி நன்றிகள். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். எனங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.